ஹாய் வீவர்ஸ் நான் உங்கள் சத்தியத்துக்கு முன்னாடியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலரை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பப்பாளி பழத்தோட நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பப்பாளி பழத்தில் இயற்கையாகவே விஷக்கிருமிகளை கொல்லும் சக்தி உள்ளது உடலின் மெட்டபாலிசத்தை ஊக்குவிக்க வேண்டுமானால் பப்பாளி பழத்தை சாப்பிடலாம் அதில் ஃபோலிக் அமிலம் வடிவில் விட்டமின் பி விட்டமின் பி சிக்ஸ் மற்றும் ரிஃபோப்ளேவின் ஆகியவை அடங்கியுள்ளது விட்டமின் ஏ குறைபாடு இருந்தால் கண்டிப்பாக பப்பாளி பழம் சாப்பிடலாம் ஏனெனில் இதில் விட்டமின் ஏ கால்சியம் மற்றும் பொட்டாசியம் வளமையாக உள்ளது பல் சம்பந்தமான குறைபாட்டிற்கும் சிறுநீர் பையில் உண்டாகும் கல்லை கரைக்கவும் பப்பாளி சாப்பிட்டால் போதும் மேலும் நரம்புகள் பலப்படவும் ஆண்மைத்தன்மை பலப்படவும் இரத்த விருத்தி உண்டாகவும் ஞாபக சக்தியை உண்டு பண்ணவும் பப்பாளி சாப்பிடுங்கள் மலச்சிக்கல் பிரச்சனைக்கு இந்த பழத்தை சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது இது மலச்சிக்கலை நீக்கி செரிமானத்திற்கு உறுதுணையாக இருக்கும் பப்பாளியில் குறைவான கலோரிகளும் வழமையான ஊட்டச்சத்துக்களும் நிறைந்த பப்பாளியை சேர்த்துக்கொள்ளுங்கள் செரிமானத்திற்கு உதவி செய்வதால் இது உடல் எடையை குறைக்கவும் உதவுகிறது முகப்பரு உள்ளவர்கள் பப்பாளிக்காயின் நறுக்கிய உட்பகுதி துண்டுகளை முகத்தில் தேய்த்து வந்தால் முகப்பரு முக சுருக்கங்களையும் நீக்கி பொலிவு கூட்டும் பப்பாளி பழம் விலை குறைவு என்பதால் அது ஏராளமான பயன்களை தருகிறது அதோட பயன்களும் ஏராளமாக இருக்கிறது பப்பாளி பழத்தை தேனில் கலந்து சாப்பிட்டால் நரம்பு தளர்ச்சி குணமாகும் பப்பாளி பழம் வந்து வெப்பத்தன்மை கொண்டது பப்பாளிக்காய் வயிற்றுப்புழுக்களை அளிக்கும் தாய்ப்பால் அதிகரிக்கும் உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை தருகிறது மாத விளக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த பழம் சாப்பிடும்போது அது வந்து நம்மளுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் பசியை உண்டாக்கும் பப்பாளி பழம் கழிச்சலை உண்டாக்கும் சிறுநீரை பெருக்கும் உடலில் வளத்தை உடுக்கும் பப்பாளி மர வகையை சார்ந்தது நீண்ட குழல் போன்ற காம்புகளின் நுனியில் பெரிய பெரிய இலைகளை கொண்டது பப்பாளி மரம் முழுவதும் மென்மையாக எளிதில் உடையக்கூடியதாகவும் இருக்கும் ஆண் பெண் மரங்கள் தனித்தனியாகவே இருக்கின்றன ஆண் பப்பாளி மரங்களில் வெள்ளை இளம் மஞ்சள் நிறமான பூக்கள் மட்டும் கொத்தாக தொங்கும் காய்கள் இருக்காது ஆனால் பெண் மரங்களில் பெரிய வெள்ளையான பூக்கள் நுனியில் தனித்தனியாக காணப்படும் பெரிய பச்சையான காய்கள் மஞ்சளான பழங்கள் பெண் மரங்களில் மட்டுமே காணப்படும் தமிழ்நாடு முழுவதும் பப்பாளி மரங்கள் வளர்கின்றன பப்பாளி பழத்தில் விட்டமின் ஏ நிறைந்து தினமும் ஒரு துண்டு பப்பாளியாவது நாம சாப்பிட்டோம்னா செரிமான சக்திக்கு ரொம்ப நல்லதுங்க கண் பார்வை தெளிவடையும் மாலை நோய் இருந்துச்சுன்னா அது குணமாகும் மலம் கழிக்கிறதுலையும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரத்தத்தை சுத்தப்படுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்